வணக்கம். 10ஆம் வகுப்புக்கான தமிழ் பாட பகுதி. முதலில் இயல் 1, கவிதை பேழை. இதன் முதல் தலைப்பு அன்னை மொழியே. அன்னை மொழியே என்ற இந்த பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் என்பதாகும். இவர் எழுதிய கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து இரண்டு தலைப்புகளில் நமக்கு வந்துள்ள பாடப்பகுதி அமைந்திருக்கின்றது. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் என்ற இரு தலைப்புகளில் வந்துள்ளது. மேலும் இவர் எழுதிய பிற நூல்கள் உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபூப வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களையும் படைத்துள்ளார். திருக்குறள் மெய்ப்பொருளுரை இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. மேலும் இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இந்த பாடல் வரிகளை பார்ப்போம். முதல் தலைப்பு அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணிலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளின் பொருளினை பார்ப்போம். அன்னை மொழியே, தாய்மொழியே அப்படின்னு சொல்ற மாதிரி அழகாய் அமைந்த செழுந்தமிழே, செழுமையான தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில், அதாவது குமரி கண்டமானது முந்தைய காலத்தில் கடலால் கொல்லப்பட்டது, அக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்கு உரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 10 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் என்று இதன் பொருள் அமைந்திருக்கின்றது. 10 பாட்டே அப்படின்றது எதுக்கு வந்திருக்குன்னா, பா 10ன்னு சொல்லியிருக்காங்க. பான்றது பாடல்கள், 10ங்கிறது எண்ணிக்கையை குறிச்சிருக்கு, அதனால 10 பாட்டே. 8 தொகையேங்கிறது என் தொகையேன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் 8 தொகையே. நற்கணக்கே அப்படிங்கிறது தான் 10 கீழ்கணக்கேன்னு கொடுத்துருக்காங்க. சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்தது மணிமேகலை. இதெல்லாமே தமிழுக்கு பெருமையை சேர்க்கின்றன. அடுத்துள்ள தலைப்பு செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை, என் தமிழா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும், விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி, முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இப்பாடல் வரிகளின் பொருள் செழுமையான செழுமை மிக்க தமிழே, எமது உயிர் போன்றதே, சொல்லுதற்கு அறிய உன்னுடைய பெருமையை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும், பழமையான பெருமையை தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நிலைத்த தன்மையையும் வேற்று மொழியை அறிந்தவர்கள் உன்னை பற்றி கூறும் புகழுரைகளையும் எனக்குள்ளே தமிழ் பற்றினை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே, வண்டானது எவ்வாறு செந்தாமரை பூவில் உள்ள அந்த தேனை குடித்து சிறகடித்து பறந்து பாடுவது போன்று ஒலி எழுப்புகின்றதோ, அதுபோல நாமும் நாங்களும் உன்னை சுவைத்து, தமிழென்னும் உன்னை சுவைத்து உள்ளத்தில் தமிழ்ப்பற்று கணல் மூல உன்னை உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த பொருள் அமைஞ்சிருக்கு. ஆக இப்போ இந்த ரெண்டு தலைப்பில் இருக்கிற பாடலுடைய பொருள் எல்லாம் நம்ம பார்த்தோம். முதல் 8 வரிகள் மட்டும் மனப்பாட பகுதியாக அமைஞ்சிருக்கு, அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கணும்.
மற்ற அடிகளுக்கு பொருள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக இந்த முதல் பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கீழ் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கும். அதாவது திங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, திங்கள்னா நிலவுங்கிற ஒரு சொல்லையும் மாதம்ங்கிற ஒரு சொல்லையும் குறிக்கும். அதுபோல தான் இந்த அணியும், இரட்டுற மொழிதல் அணியும். இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டால், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுள்ள உரைநடையில் மேடை பேச்சில் எல்லாமே இந்த ஸ்லேடைகளை பயன்படுத்துவாங்க. இதை நிறைய மேடையில் கேட்டிருக்கலாம். இதுக்கான சில உதாரணங்களை நான் கடைசியில் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இரட்டுற மொழிதலில் தனிப்பாடல் திரட்டிலிருந்து ஒரே ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தனிப்பாடலை நமக்கு எழுதின ஆசிரியர் சந்த கவி தமிழழகனார். இந்த தமிழழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் வந்து இளமையிலேயே செய்யுள் ஏற்றுமாற்றல் இலக்கண புலமையையும் பெற்ற சிறந்த புலவர். 12 இலக்கிய நூல்களை, சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இவர் மிகவும் சிறந்த புலவராக கருதப்படுகிறார். இவர் எழுதிய இந்த பாடலுடைய பொருளை நாம் இப்பொழுது காணலாம். முதலில் பாடல். ஆழிக்கு இணை. ஆழி அப்படின்னா என்னன்னு கேட்டா கடல். ஆழிக்கு எது இணையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல? ஆழியும் இது கூட இன்னொரு பொருளையும் சொல்லியிருக்காரு இந்த ஒரே பாடல். அதனாலதான் இந்த இரட்டுற மொழிதலணி இப்போ இதுல வந்திருக்கு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் நேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. முத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம். முச்சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது தமிழ். எப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஐம்பெரும் காப்பியங்களையும் அணிகலன்களாக அப்படின்னா ஆபரணங்களாக கொண்டது நமது தமிழ். இத்தமிழை சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த புலவர்கள் காத்து வளர்த்தனர். இதுதான் நாலு பொருள். அதாவது இயல், இசை, நாடகம், முத்தமிழ், முதலிடை கடை உச்சங்கம், ஐம்பெரும் காப்பிய அணிகலன்கள், சங்கப்பலகையில் அமர்ந்து தங்கப்புலவர்கள் தமிழை காத்தமை. இந்த நாலு பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இதே பாடல் வரிகள் எப்படி கடலுக்கு ஒத்து போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடலுக்கு பார்த்தோம்னா முத்தினையும் அமிழ்தினையும் கடல் தருது. முத்தை ஆழ்ந்து எடுத்தல் அப்படின்ற பொருள் கூட நம்ம எடுத்துக்கலாம். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படின்ற மூன்று சங்கு வகைகளை இந்த கடல்லிருந்து நாம் பெறுகிறோம். அதை தான் இந்த முச்சங்கம் அப்படின்றதுக்கு பொருள் வருது, கடலுக்கு இணையாக. அடுத்தது அணிகலன், வணிகக்கலன், வணிகலன் பிரிக்கிறோம். வணிக கலன் அந்த மாதிரி பிரிக்கும் போது இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், மிகுதியான வணிக கப்பல்களை செல்லும்படியாக இந்த கடல் அமைந்திருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்கோம், அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து அணிகலனாக தமிழுக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே வணிக கலன்னும் போது வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இந்த கடல் அமைஞ்சிருக்கு அப்படின்ற பொருளில் வந்திருக்கு. அடுத்தது கடைசி வரிக்கு வந்து தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. கடலுக்கு செல்வங்கள் சங்கு, அந்த சங்கை காத்து தன்னுடைய அலையென்னும் கைகளால் தடுத்து நிறுத்தி காக்கிறது. ஆக நாலு வரிகளில் தமிழையும் கடலையும் எப்படி இணைத்து பாடியிருக்காருன்னு பாருங்க. இதுக்கு ஒரு அட்டவணை இருக்கு, அதை பார்க்கலாம். முத்தமிழ், இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ். கடலுக்கு பார்க்கும்பொழுது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம், முதலிடை கடைச்சங்கம். சங்கு வகையில் மூன்று வகையான சங்குகள் ஏற்கனவே பொருளில் பார்த்தோம் நம்ம, அந்த மூன்று வகையான சங்குகள்.
மெத்தம் அணிகலன், மெத்த கூட்டல் அணிகலன், ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழுக்கு அணிகலன்களாக இருக்கு. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும் கடலாக கடலுக்கு பொருள் அமைஞ்சிருக்கு. சங்கத்தவர் காக்க அப்படின்னும் போது சங்கப்பலகையிலிருந்து சங்க புலவர்கள் தமிழை பாதுகாத்து வளர்த்தமையை சொல்லுது. இங்கு கடலுக்கு பார்க்கும் பொழுது நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படிங்கிற பொருள்ல தமிழையும் கடலையும் ஒப்புமைப்படுத்தி நம்ம தமிழழகனார் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எடுத்த இந்த ரெண்டு பாடலும் பொருளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாட பகுதியை நீங்கள் படிச்சுக்கோங்க, மனப்பாடம் அல்லாத பொருளையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக இரட்டுற மொழிதல் அணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடைங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.